என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம வந்துட்டு கிரிக்கெட்லேருந்து நிறைய லேட்டஸ்ட் நம்ப்ஸ் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஐபிஎல் 2023 சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ். மிகப்பெரிய சிக்கலில் மாட்டி இருக்கும் ஆர்சிபி மற்றும் எம்ஐ அணிகள். ரீப்ளேஸ்மெண்ட் வீரர்களுக்காக சூடு பிடிக்கும் ஐபிஎல் களம் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மோத போகிற கடைசி டெஸ்ட் மேட்ச்க்கான அப்டேட்லேருந்தே போயிடலாம். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மோத போகிற ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டீம் இந்தியா டபிள்யூடிசியோட ஃபைனல்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ட்ராவோ இல்லை வந்து வின்னோ ரொம்பவே வந்து அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல வந்துட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து எல்லா நாளும் நடக்கணும். அதாவது ஃபைவ் டேஸ் நடந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்துட்டு ஒரு ஈகராக பார்க்க முடியும். ஆஸ்திரேலியா லாஸ்ட் மேட்சை வின் பண்ணதோட அவங்க டபிள்யூசி ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. பட் டீம் இந்தியா தான் வந்துட்டு இன்னும் வந்து சிக்கலில் மாட்டியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரோஹித் சர்மா ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம இந்த அளவுக்கு லாஸை சந்திப்போம் அப்படிங்கிறத தெரியாமல் ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபோர்த் டெஸ்ட் மேட்சில் நாங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓவல் பிச் எப்படி இருக்குமோ, அதாவது டபிள்யூடிசி ஃபைனலோட வென்யூவோட பிச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பிச் அகமதாபாத்தில் ரெடி பண்ணி டபிள்யூடிசி ஃபைனல்ஸுக்கு முன்னாடி அந்த இடத்துல நாங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ தேர்ட் மேட்ச் நம்ம லாஸ்ட் பண்ணிட்டோம், ஃபோர்த் மேட்ச் நம்ம மஸ்ட் வின் கேமு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஓவல் மாதிரியான ஒரு பிச்சர் ரெடி பண்ணி அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஒரு குவெஸ்சன் மார்க் இருக்குது. ரோஹித் சர்மா இன்னுமே அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து விளக்கம் சொல்லலை. அண்ட் பிச் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான பிச்சர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனையும் யாருக்கும் இந்தியன் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கல. ஸோ டெஸ்ட் மேட்சுக்குன்னு ரெண்டு நாள் தான் இருக்குது. ஸோ பிளாக் சாயிலா இல்லை ரெட் சாயிலா அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னுமே வந்து தீர்மானிக்கப்படலை. ஏன்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்துட்டு மேட்சை வந்து மூணே நாளில் வந்து முடிச்சிட்டோம் தேர்ட் டெஸ்ட்டை, மீதி ரெண்டு நாள் இருந்தது. ஸோ அந்த ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸை வந்து வலியுறுத்தி அவங்கள வந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த ப்ராக்டிஸ் செஷன்லையும் ரோஹித் அண்ட் விராட் கோலி வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ ஃபைனல் டெஸ்ட்டில் பிச் கண்டிஷன் எப்படி இருக்க போது, எந்த மாதிரியான பிச்சை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ பிளேயர்ஸோட ப்ராக்டிஸ் செஷன் எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபோர்த் டெஸ்ட்டில் டீம் இந்தியா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது உமன்ஸ் ஐபிஎலுக்கான அப்டேட். உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கோர் டீமை உருவாக்குனது வந்து ஆர்சிபி மட்டும்தான். ஏன்னா பவுலர்ஸ், பேட்ஸ்மென்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தரமான பிளேயர்ஸை வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது ஆர்சிபி ரெண்டு மேட்ச் வந்து ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க, ரெண்டு மேட்சுமே வந்து தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸுக்கு அகேன்ஸ்டான தோல்வியை தழுவுனதுக்கப்புறம் மிகப்பெரிய ட்ரோல்ஸை வந்துட்டு ஆர்சிபி உமன்ஸ் டீம் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கிட்ட ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் இருந்தும் கரெக்டாக வந்துட்டு அவங்களால வந்து ஒரு சூப்பரான ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்க முடியல. ஆர்சிபி ஈக்குவல் டு ஆர்சிபி உமன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல்ஸ் நீ செஞ்சாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்மித்தி மந்தனா நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸோட கேப்டன் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து வெறும் ஒரு ஷார்ட் டோர்னமெண்ட் தான், ஸோ கண்டிப்பாக லாங் டைமில் வந்துட்டு நம்ம வந்து கம்பேக் கொடுக்க முடியாது. ஸோ ரெண்டு மேட்ச் இப்போ எங்களுக்கு எகென்ஸ்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ குயிக்காக நாங்கள் வந்து கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் தான் இந்த இடத்துலையும் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் டேபிள் டாப்பர்ஸாக இருக்காங்க. ஸோ மென்ஸ் ஐபிஎல் எப்படி வந்து எம்ஐயோட கோட்டையாக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே உமன்ஸ் ஐபிஎல் நடந்துட்டுருக்கு. அடுத்த அப்டேட், ரீப்ளேஸ்மெண்ட்டை நோக்கி நகரும் ஐபிஎல் களம். ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இன்ஜுரி கிரிசஸ்லால் வந்துட்டு நிறைய டீம்ஸ் மாட்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டீம் மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்ஜுரியில் அவர் ஃபுல்லி ஃபிட்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷனல் என்ஓசி அந்த இடத்துல இருக்குது. ஸோ எப்போயாவது வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ரொம்ப ஒர்க் லோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா, ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரை அவங்க வந்து ரெஸ்ட் பண்ண சொல்லி ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷனல் என்ஓசி இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்முடைய மும்பை இந்தியன் சைடில் பும்ரா கிடையாது அப்படிங்கிற ஒரு அப்டேட் நமக்கு தெரியும். நேத்து வந்து லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜெய் ரிச்சர்ட்ஸனும் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெய் ரிச்சர்ட்ஸனை பொறுத்த வரைக்கும் பிபிஎல்லோட ஹாஃப் சீசனில் வந்து இன்ஜுரின்னு சொல்லி வெளியே போனார். இப்போ அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கிறதுனால ஐபிஎல் 2023 டைமில் அவரால் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பும்ராவோட சேர்ந்து ஜெய் ரிச்சர்ட்ஸனும் ரூல் அவுட் ஆகியிருக்கிறாரு. ஸோ இன்னும் பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டு யாரை வந்து எடுக்கிறதுன்னு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இன்னும் அஃபீஷியலாக சொல்லலை. இப்போ ஜெய் ரிச்சர்ட்ஸனும் இல்லை அப்படின்னா அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது டோட்டலாகவே வந்துட்டு வலுவிழந்து தான் போயிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபி டீம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேசிலுட் மேக்ஸ்வெலோட இன்ஜுரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கடைசியாக ஹேசிலுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மேக்ஸ்வெல் இவங்க எல்லாருமே அவைலபிள்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் இருந்தது. ஆனால் நேற்று நம்மளுடைய வில் ஜாக்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டான ஓடிஐ மேட்சில் இருந்து நேற்று அவர் ரூல் அவுட் ஆயிருந்தார் இன்ஜுரி காரணமாக.
ஐபிஎல் 2023க்குள்ளே அவருமே வந்துட்டு கரெக்டாக க்யூர் ஆகி ஃபுல்லாக ஃபிட்டாகி வருவாரா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட்டை நேற்று வந்து சோர்சஸ் பரப்பியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு கைல் ஜெமிசனோட இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. அதே நேரம் நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பிரசித் கிருஷ்ணாவோட இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். இப்போ ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸுக்கும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இஷ்யூஸ் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டெஸ்ட் சீரிஸ் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஆண்ட்ரிச் நார்ஜி இன்ஜுரினால் நேற்று அவரும் ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு. பட் அவரோட இன்ஜுரி அந்தளவுக்கு ஒரு சீரியஸான இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லப்படலை. ஸோ கண்டிப்பாக அவரோட இன்ஜுரி ஒரு 1 week ஆஃப் டைமில் க்யூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய இன்ஜுரின்னு கண்டுபிடிக்கப்பட்டால் ஆண்ட்ரிச் நாட்ஜேவோட இடத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. ஸோ இப்போ நிறைய அன்சோல்டு பிளேயர்ஸ் ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்தெந்த இடத்துக்கு யார் யார் வேணும் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை பாருங்கள். அடுத்தது ஹாப்பி நியூஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களோட ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்து சிஎஸ்கேக்கு வந்து ட்ராஃபி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும், அஜிங்கியா ரஹானேவை இப்போ உங்கள் மெயின் பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ண போகிறதுக்கான ஹிண்ட்டையும் நேற்று வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாவோட டாக்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது இன்னுமே வந்துட்டு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து பென் ஸ்டாக்ஸை வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் அதாவது பிராவோவோட இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல கரெக்டான வந்து பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. பட் ஆனால் இனிமேல் அந்த மிடில் ஆர்டர் சிவம் தூபே அம்பத்தி ராய்டு போன்ற பிளேயர்ஸை வச்சு தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஹானேவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேயராக வேறு லெவலில் வந்து அந்த ப்ராக்டிஸ் செஷனில் ஈடுபட்டு இருக்கும்போது அவரை மெயின் பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இப்போ நகர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் டோனியும் ஒரு வேறு லெவல் ஷார்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து போட்டுட்ருக்காரு. பவுலிங்லாம் போட்டு பிளேயர்ஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருக்காரு. ஸோ எம்எஸ் டோனியோட கேப்டன்ஜியில் எனக்கு தெரிஞ்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வந்து எம்எஸ் டோனிக்கு ஃபேர்வெல் ஐபிஎல் சீசனாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு எம்எஸ் டோனிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேர்வெலை கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ நம்மளுடைய சிஎஸ்கே டீம் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மக்காவும் கவுண்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட், ஐபிஎல்ல வந்திருக்கிற புதிய ரூல் சேஞ்சை பற்றி பார்ப்போம். ஸோ ஐபிஎல்ல வந்துட்டு இப்போது ஒரு புதிய ரூல் சேஞ்ச் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த உமன்ஸ் ஐபிஎல்ல நம்ம வந்துட்டு பிளேயர்ஸ் ரிவ்யூ பண்ணிக்கலான்னு ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரிவ்யூ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. பட் எதுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அம்பையரோட டெசிஷனை வந்துட்டு நம்ம ஓவர் டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் இப்போது அந்த ரிவ்யூ அவுட்டுக்கு மட்டும் இல்லை, ஒய்டு நோபாலுக்கும் ரிவ்யூ பண்ணலான்னு இப்போ உமன்ஸ் ஐபிஎல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய்டு நோபாலெலாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி ஒரு ஒய்டை வந்துட்டு விக்கெட் அப்படின்னு சொல்லி அவுட் வாங்கின டெசிஷனும் உமன்ஸ் ஐபிஎல்லோட ஃபஸ்ட் மேட்ச்லேயே நடந்தது. ஸோ இப்போது மென்ஸ் ஐபிஎலுக்கும் அந்த ஒரு நியூ ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பிளேயர்ஸ் வந்துட்டு ஒயிட்ஸ் அதுக்கப்புறம் நோபால்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம், தேர்ட் அம்பையர்கிட்ட மேலே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து புதிய ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு மென்ஸ் ஐபிஎல்ல தான் பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இது டைமை கண்டிப்பாக வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போகும். ஆல்ரெடி வந்துட்டு ஓவர்ஸ் இவ்வளோ செகண்டுக்குள்ளேயும் இவ்வளோ மினிட்ஸ்குள்ளேயும் முடிக்கணும்னு ஒரு டைம் லேப் வச்சுருக்கிறாங்க. அந்த டைம் லேப்பை நம்ம தாண்டினோம் அப்படின்னா பிளேயர்ஸ் அதாவது கேப்டன்ஸை பேன் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் போகும்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் ஐபிஎல்ல. இப்போ ஒயிட் ஸ்னோபால்ஸுக்கெலாம் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டைம் லேப்ஸை வந்துட்டு நம்ம மீறுற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க ஒரு புதிய ரூலை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன விஷயங்கள் அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரில. ஏன்னா இந்த விஷயத்தை இன்னும் அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் லேப்ஸை வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வந்தே ஆகணும். ஸோ இந்த நியூ ரூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கால் பண்ணுங்க. மீண்டும் நாளில் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு விடைபெறுவது ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் அட்மென். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.